ஏ கேஸ் நாங்கள் கிரிப்டோ பையன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா செகண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டாவர்ஸ் கேம் பற்றி தான். இது கேம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மெட்டாவர்ஸ் லேண்டு பற்றின ஒரு வீடியோ. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஜெக்ட் தான், பைனான்ஸ் லேபே அவங்களே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட்ஸில், ஓகேங்களா? பைனான்ஸ் லேபோ டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ப்ளஸ் கொஞ்சம் நல்ல ப்ராஜெக்ட் தான், ஓகேங்களா? எதை வச்சு இதெல்லாம் நல்ல ப்ராஜெக்ட் நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு விர்ச்சுவல் ஸ்பேஸ் நிறையா வச்சுருக்காங்க. அதாவது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி நிறையா ஸ்பேஸ் இருக்கும், அந்த விர்ச்சுவல் லேண்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டிஜிட்டலாக ஜாலியாக விளையாடிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போது இங்கே ஒரு லேண்ட் இருக்குது, நான் வந்து ஒரு லேண்டுக்குள்ளே என்ட்ராயிருக்கேன், அந்த லேண்டுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி நான் சுற்றிட்டுருக்கலாம் ஜாலியாக, ஓகேங்களா? இந்த லேண்ட் வந்து நான் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து குடிச்சிட்டு கொண்டு வந்துடுவாங்க, லேண்டை கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து இந்த லேண்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஐடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கூட அந்த லேண்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இதில் சேரணும் அப்படின்னா நான் அதில் என்ட்ரை கொடுத்துருவேன், ஓப்பன் செகண்ட் லைஃப். இந்த லேண்டில் இப்போ நான் என்ட்ரு ஆயிடுவேன். என்ட்ரு ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருங்க, லோட் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு லேண்டுக்குள்ளே லோட் ஆகிட்டேன், ரைட்டா? இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் வந்து இந்த லேண்டுக்குள்ளே இப்போ லோட் ஆகிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று இந்த ஐடி எடுத்து காப்பி பண்ணோம்னா எல்லோரும் ஒரே லேண்டுக்குள்ளே வருவோம், ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே 50 பேர் தான் இருக்க முடியும். ஸோ இதுக்குள்ளே ஒரு 50 பேர் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட சேர்ந்து இந்த மினி கேம்ஸ் ஏதாச்சும் உள்ள அடிக்கலாம், ஓகேவா? சரி, இப்போ இதில் நம்ம எப்படி மணி அர்ன் பண்ணுறது அப்படின்னா, இந்த மெட்டாவர்ஸ் லேண்டுக்குள்ளே என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த வெப்பேஜ் இதுக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தோன்னே உங்களோட டவுன்லோட் கேட்கும், இந்த மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் எப்படி இப்படிலாம் நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் ஒன், உங்களுக்கு பீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு பீன் சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். அந்த பீனை நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணால் பீனை வந்து ஸ்டேக் பண்ணணும், ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீனை கொண்டு போய்ட்டு நீங்கள் ஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், லைவ்னு சொல்லிட்டு ஒரு காயின் கிடைக்கும், ஓகேங்களா? அதாவது இந்த கேமில் வந்து நீங்கள் சுற்றிட்டே இருந்தீங்கன்னா மிஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். இந்த பீன் தான் இம்பார்ட்டன்ட்டு. இந்த பீனை கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஏர்னில் போயிட்டு 100 பீன் வந்தோடனே உங்களுக்கு இந்த அன்லாக் ஆகும், ஓகேங்களா? அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஸ்டேக் பண்ணணும். இந்த பீன் அப்படிங்கிற காயின் நீங்கள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் தர ஆரம்பிப்பாங்க, ஓகேங்களா? அந்த லைவை கொண்டு வந்துட்டு நம்ம விற்றுப்போம். இவ்வளோதான் அதோட கான்செப்ட், ஓகேவா? இது ஒரு மெத்தடு ஏர்ன் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே ஸ்பேஸ்னு இருக்கும், அதாவது விர்ச்சுவல் லேண்டை நீங்களே உருவாக்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதாவது நான் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துக்குள்ளே போகிறேன். இந்த இடத்துல பாப்புலர் ஸ்பேஸ்ன்னு இருக்கா, அதாவது இதெல்லாம் யாரோ ஒருத்தர் செஞ்சு வச்ச ஒரு இடம், ஓகேங்களா? நான் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பேஸை உருவாக்கிக்கலாம். ஆனால் இந்த ஸ்பேஸை நான் உருவாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் இந்த ஸ்பேஸ் உருவாக்கணும், ஒரு NFT ஒன்று வாங்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த NFT வந்து நான் ஒன்று வேலை கொடுத்து வாங்கணும், ஓகேவா? அதாவது இதில் இருக்கும் சில பல NFTs இருக்குது, அதை எங்கே இருக்குது, ஸ்பேஸ்ன்னு சொல்லிச்சுலாம், அந்த ஸ்பேஸில் இருக்குது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து நான் வாங்கணும், ஐலண்டு ஸ்பேஸு, இல்லைன்னா ப்ளூ அப்பார்ட்மெண்ட்டு, இல்லைனா பிங்க் அப்பார்ட்மெண்ட்டு, இதில் ஏதாச்சும் ஒரு NFTயை நான் விலை கொடுத்து வாங்கணும். இதில் வந்து கேட்டகரி இருக்குது, CD அந்த மாதிரி இருக்கும். அந்த கேட்டகரி எவ்வளோக்கு எவ்வளோ ஹையாக இருக்கோ அந்த இது, ஏதாச்சும் ஒரு NFT வாங்கிட்டு என்ன பண்ணணும், நான் ஒரு லேண்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். நல்லா கேளுங்க, நான் ஒரு நிலத்தை வாங்குகிறேன், இந்த மாதிரி ஒரு NFT வாங்கி சொந்தமாக நான் ஒரு நிலம், இந்த மாதிரி ஒருத்தன் YOA போட்டு வச்சுருக்கான், ஒருத்தன் செகண்ட் லைஃப் கிவ்அவேன்னு போட்டு வச்சுருக்கானா, இந்த மாதிரி நானும் என்ன பண்ண சொல்லணும்னா ஒரு நிலத்தை வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த நிலத்தை ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த நிலமும் நான் லிஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல யாராவது மக்கள், நம்மளை மாதிரி மக்கள் என்னோடய நிலத்துக்குள்ளே வந்தால் எனக்கு பீன் டோக்கன் கிடைக்கும். நல்லா கேளுங்க, நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங் நினச்சேன் பீன் டோக்கன் தான் இம்பார்ட்டன்ட்டு. நான் ஒரு நிலம் செஞ்சு விற்றேன் அப்படின்னா, விற்கிறதுல நான் ஒரு நிலத்தை செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னா, அந்த நிலத்துக்குள்ளே வர 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 மக்கள் வர வர எனக்கு பீன் டோக்கன் கிடச்சிட்டே இருக்கும். அந்த பீன் டோக்கன் வந்து நான் ஸ்டேக் பண்ணால் லைவ் கிடைக்கும். இவ்வளோதாங்க இந்த கேமோட கான்செப்ட், இவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். நான் ஒரு நிலத்தை வாங்கணும், அந்த நிலத்தில் கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி அழகாக ஒரு வீடு கட்டுற மாதிரி சும்மா அந்த டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டேன்னா மக்கள் என்னோடய நிலத்துக்குள்ளே வந்துட்டு போவாங்க. இந்த மாதிரி எப்படி சொல்ல, இந்த பார்க்கெலாம் கட்டுவாங்களே, இந்த பார்க் கட்டி வச்சுட்டா பசங்க உள்ள வரதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு 5 ரூபா, ஒரு மணி நேரத்துக்கு 10 ரூபான்னு போடுறோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த கான்செப்ட் அது, நீங்கள் நிலத்தை செஞ்சு வச்சுருவீங்க, அந்த நிலத்துக்குள்ளே ஆளுங்க வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீன் டோக்கன் கிடைக்கும். அவ்வளோதான் இது ஒரு கான்செப்ட்டு. ஸோ இப்போ அந்த நிலம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆட்ராப்பாக கொடுத்துட்டு இருந்தாங்க, அது மிஸ் பண்ணிட்டோம் போல். இப்போ வந்து நீங்கள் அந்த ஒரு நிலத்தை செய்யணும்னா நீங்கள் ஒரு லேண்டு வாங்கி தான் தீர்ணும். போய் மார்க்கெட் ப்ளேஸில் போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட், அதாவது இந்த ஸ்பேஸ்னு இருக்கும், ஐலாண்ட் ஸ்பேஸு, ப்ளூ பிங்க், இதில் ஏதாச்சும் போய் ஒன்று விலை கொடுத்தா வாங்கணும்.
லாங் டேர்முக்கு கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும், ஷார்ட் டேர்முக்குலாம் தெரில, ரிஸ்க் தான் நீங்கள் ஆடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. நான் கண்டிப்பாக ஆடுங்கன்னு நான் சொல்ல, பட் லாங் டேர்முக்கு ஒர்த்தாக இருக்கும். காரணம் என்னென்னா, ஒரு நல்ல மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட் இது, பிஎஸ்சி செயினில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்டு. அடுத்து வேறு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பைனான்ஸ் லேப் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லைவ் டோக்கன் பைனான்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் சேர்ந்து இதில் ஈவெண்ட் நடத்தியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கடைசியாக அந்த குவாவன் சொல்லிட்டு சிங்கர் இருப்பார், அவர் வந்து இந்த மெட்டாவர்ஸில் வந்து ஒரு ஈவெண்ட்டு நடத்தியிருந்தார் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஸ்டார்ஸும் இதில் இருக்கிறதுனால ஒரு ஹோப் இருக்குது, கண்டிப்பாக அது நல்லா போகும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த ப்ராஜெக்ட். நீங்கள் நிலத்தை வாங்கி வச்சுக்கணும், எப்பப்பெல்லாம் உங்கள் நிலத்துக்குள்ளே யாராச்சும் என்ட்ரு ஆகிறாங்களோ, மக்கள் வந்து ஜாலியாக விளையாடுறவங்களோ, உங்களுக்கு வந்து பீன் சொல்லிட்டு ஒரு டோக்கன் கிடைக்கும். அந்த பீனை வச்சு நீங்கள் லைவ் சம்பாதிக்கணும், அந்த லைவ் டோக்கனை கொண்டு போய் விற்றீங்கன்னா உங்களுக்கு காசு வரும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா, இப்போதைக்கு நீங்கள் கீழே லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டு, இந்த இடத்துல என்ன இருக்கும்னா, உங்களோட அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் எடுத்தீங்கன்னா மிஷன் சென்டர்னு இருக்கும். மிஷின்ஸில் போயிட்டு இப்போதைக்கு டெய்லி கலெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டோம், பட் ஓகே பரவாயில்ல, லாங் டேர்முக்கு அது எப்போது ஸ்டில் லோ தான். என்ன பண்ணுவோம்னா, டெய்லி வந்து இந்த பீன் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ 100 வர வரைக்கும் நம்ம பீனை கலெக்ட் பண்ணி வச்சுட்டே இருப்போம். எப்போ 100 வருதோ அப்போ நம்ம ஸ்டேக்கிங் ஆரம்பித்தா வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் மெல்ல 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 அதுலேருந்து இது வந்து அப்படி என்ன சொல்கிறது, தினம் ஒரு 5-10 நிமிஷம் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாலே போதும், ஒரு ஸ்டேஜில் தேவையான ஒரு காயின் சேர்ந்துடும். அதை கண்டு போய் நம்ம ஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சோன்னா அப்படி ஸ்லோ பை ஸ்லோவாக ஆரம்பிச்சுட்டு கொண்டு போய்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த செகண்ட் லைஃப் பற்றி இருக்கிற ப்ராஜெக்ட்டு. பட் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஜெக்டாக தான் இருக்கும். ரொம்ப நாள் முடிய இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு, பட் அப்போ எனக்கு இது ஒரு கான்செப்ட்ஸ் நான் அந்தளவு பார்க்கல. பட் கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒத்தியாக தான் இருக்கும் ஓகேங்களா. ப்ளஸ் இதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து சிம்பிளாக சொல்லிட்டேன் ஓகேங்களா, வேறு எதுவும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து ஒருத்தர் இன்வைட் பண்ணால் உங்களுக்கு பீன் டோக்கன் கிடைக்கும். உங்களோட ஸ்பேஸ்க்குள்ள, அதாவது உங்களோட நிலத்துக்குள்ள ஒருத்தர் வந்தார்னா பீன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அது கான்செப்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பீன் டோக்கன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதை வச்சு லைவ் சம்பாதிக்கலாம். ஸோ ஃபியூச்சர் அந்த காயின் பைனான்ஸில் கூட லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக லிஸ்ட் ஆகும்னு சொல்ல. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்கணும்னா கீழே கூட்டு டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய். Yo, I ain't here for the money, I ain't here for the fame. Though it might be nice to own a jet plane, I'ma do it all for you. Come along and see it's true, but the world